வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம வந்து சனீஸ்வர பெயர்ச்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன சனி பெயர்ச்சி சொல்லாமல் சனீஸ்வர பெயர்ச்சி சொல்கிறோம் அப்படின்னா, சனி பெயர்ச்சின்னு சொல்கிறதே தப்பு, சனீஸ்வரான்னு தான் சொல்லணும். இந்த சனீஸ்வரான்னு சொல்கிற பொழுது அவரால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் கம்மியாகும், அதனால தான் சனீஸ்வர பெயர்ச்சி பற்றி தான் பார்க்க போகிறோம்னு சொல்கிறோம். இந்த சனீஸ்வர பெயர்ச்சியானது ஜனவரி மாதம் 17ஆம் தேதி 2023 வருஷம் மாலை 6:03 அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சியாகி வருகிறார். இந்த சனீஸ்வர பெயர்ச்சியால் என்னென்ன மாதிரியான நன்மைகள் நடக்கப் போகுதுன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனீஸ்வர பெயர்ச்சி எப்படி இருக்க போகிறதுன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வரக்கூடிய பெயர்ச்சியானது அர்த்தாஷ்டம பெயர்ச்சியாக வருது. ஏற்கனவே ஒரு 2 வருஷம் ரொம்ப நல்லா இருந்துட்டோம், பிரச்சனை இல்லை. இந்த அர்த்தாஷ்டம சனீஸ்வர காலத்தில் நமக்கு வந்து ஐயோ அர்த்தாஷ்டமாச்சே நிறைய பிரச்சனைகள் வருமா அப்படின்றத நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஏன்னா சனீஸ்வர பகவான் கும்பராசியில் ரொம்பவும் அழகாக ஆட்சியாகி உட்கார்றாரு. அதுலேயும் அது பார்த்தீங்க அப்படின்னா கேந்திரஸ்தானம், அதனால் அந்த வீட்டில் உட்காரக்கூடிய சனீஸ்வர பகவான் சசயோகம் பெற்று தான் உட்கார்றாரு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பயப்படக்கூடிய அளவுக்கான கெடுபலன்கள் இந்த சனீஸ்வர பெயர்ச்சியில் உங்களுக்கு நிகழாது. இது நீங்கள் வந்து தைரியமாக அடுத்த 2.5 வருஷம் நீங்கள் வந்து கடந்து போயிட்டே இருக்கலாம். உங்களுடைய 4வது வீட்டில் உட்காரக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களோட 6வது வீட்டை 3ஆம் பார்வையாகவும் 10வது வீட்டை 7ஆம் பார்வையாகவும் உங்களையவே அவர் வந்து 10ஆம் பார்வையாகவும் பார்க்குறாரு. இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு பார்வை தான். இந்த மாதிரி பார்க்குற பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 6வது வீட்டை பார்க்குறாரு. அப்போ நம்மளுக்கு நோய் கடன் எதிரி ஜாஸ்தி ஆகுமா அப்படின்னா நிச்சயமாக ஆகாதுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து நோய் உங்களை அண்டாமல் இருக்கும். 6வது இடத்த பார்க்குற பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய தலைக்கான விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் பார்த்துக்கணும். உஷ்ணத்தால் பிரச்சனை இருக்குன்னா அப்போ உஷ்ணமான பொருளை ஒதுக்கிடுங்க. இது ரெண்டும் நீங்கள் செய்தீங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு மிகப்பெரிய நோய்க்கான தன்மை இந்த சனீஸ்வர பெயர்ச்சியில் உங்களுக்கு கொடுக்க மாட்டார். அதே மாதிரி 7ஆம் பார்வை உங்களுடைய 10வது வீட்டை பார்க்குறாரு. அப்போ தொழில் ஸ்தானம் நல்லா தான் இருக்குது, அதில் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ தொழில் நல்லாயிருக்கும், ப்ராப்ளம் இல்லை. அதனால் ஏற்படக்கூடிய வருமானமும் நல்லாயிருக்கும், அதுவும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களையவே அவர் பார்க்குற பொழுது தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மந்த நிலை ஏற்படும். எப்பயுமே சனீஸ்வரன் நம்மளையவே பார்க்குறாரு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு மந்த நிலையை கொடுப்பார். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் வந்து காலையில் எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஸ்பீடு உங்களுக்கு வந்து பிக்கப் ஆகிடும். இருந்தாலும் அந்த எந்திரிக்க விடாமல் பண்ணுற தன்மையை கண்டிப்பாக சனீஸ்வர பகவான் உங்களுக்கு செய்வார். முக்கியமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்தி நல்ல நிலையில் இருந்தது அப்படின்னா இந்த அர்த்தாஷ்டம சனீஸ்வரனால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் எதுவும் இருக்காதுன்றதை நம்ம வந்து தீர்மானமாக சொல்லலாம். இந்த சனீஸ்வர பெயர்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிதிநிலை நிச்சயமாக நல்லா இருக்குங்க, அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. ஏற்ற இறக்கம் இருந்தாலுமே நீங்கள் வந்து தாண்டி வரக்கூடிய நிலையில தான் உங்களுக்கு வந்து நிதிநிலைமை இருக்கும். எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலுமே அதை ஃபேஸ் பண்ணுற மாதிரி உங்களுடைய நிதிநிலை இருக்கும். அதனால் அந்த நிதிநிலை பற்றி காலப்பட்டுக்க வேண்டாம். ஹெல்த் வைஸ் பார்க்குறீங்க அப்படின்ற பொழுது நம்ம ஏற்கனவே சொன்னோம், நீங்கள் உங்களுடைய சைனஸ் அண்டு உங்களுடைய உஷ்ணமான அந்த சாப்பாடு விஷயத்தில் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்காது. மாணவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் கொஞ்சம் நீங்கள் எந்திரிக்கிறதுக்கு சிரமப்படுவீங்க, அதனால் காலையில் எந்திரிக்கிற ஒரு ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வருஷம் உங்களை வந்து அடிச்சிக்கவே முடியாது, படிப்பு ரொம்ப நல்லா இருக்கும். வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடையும் கூடுதல் முயற்சியும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா வெளிநாட்டு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். விருச்சிக ராசி பெண்கள், உங்களுடைய இந்த அர்த்தாஷ்டம சனீஸ்வர காலத்தை எப்படி கடக்கணும்னு சொல்லிடுறோம். நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலி விஷயங்களை வெளியில் யாரோடையும் பகிர்ந்துக்க வேண்டாம், இன்னொருத்தரோட ரகசியமாக பேசவும் வேணாம், எதிர்பாலினத்தவரோட பேசும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். வரக்கூடிய 2.5 வருஷமும் நீங்கள் வந்து இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை வந்து நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். அந்த சேவிங்ஸ் மட்டும்தான் உங்களுடைய
அந்த அர்த்தாஷ்டம சனீஸ்வர காலத்தில் கடைசி 6 மாதம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த ப்ராப்ளம்மை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய சேவிங்ஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள், நிறைய சேவிங்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அனாவசிய செலவுகள் வேண்டாம், வீண் விரயங்கள் எல்லாத்தையுமே குறைச்சிருங்க. ஏன்னா உங்களுக்கு 12ல் வந்து கேது இருக்கார், இதனால தான் சொல்கிறோம். அந்த கடைசி 6 மாத காலத்தில் மட்டும் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சேவிங்ஸில் பார்த்துக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ திருமணத்திற்கான காலம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நிச்சயமாக தொடங்கலாம். அதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5ல் குரு பகவான் இருக்கார், அதனால் ஏப்ரல் வரைக்கும் உங்களுடைய திருமண முயற்சியில் நீங்கள் இறங்கலாம். அதுக்குள்ளே திருமணம் முடிக்கிறதா இருந்தாலும் முடிச்சிக்கலாம். இதுக்கு மேலே திருமணம் அப்படின்னா 1 வருஷம் விட்டுருங்க. அந்த 1 வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் திருமணத்திற்கான முயற்சிகளில் தீவிரமாக இறங்கலாம். அதே மாதிரி புத்திர பாக்கியஸ்தானம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்குது, இப்போ நல்லா இருக்குது, ஏப்ரலுக்கு அப்புறம் அது கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. அதனால் அடுத்த 1 வருஷத்துக்கு நீங்கள் வந்து புத்திர பாக்கியம் பற்றி யோசிக்காமல் இருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நிச்சயமாக புத்திர பாக்கியம் உண்டு, இதில் வந்து டவுட் கிடையாது. முக்கியமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ்க்கு இது ரொம்ப நல்ல காலம்ங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல காலம். இந்த டைமிங்கை நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க, அதனால தான் இதை சொல்கிறோம். இந்த டைமிங்கில் வந்துட்டு கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், இதை நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எண்ணெய் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடிக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்த்தாஷ்டம சனீஸ்வரனால் ஏற்படக்கூடிய அசுப பலன்கள் கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கும் இந்த வருடம். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களான விசாகம் மற்றும் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரிசமமான பலன்களை தான் அனுபவிக்க போகிறீங்க. முக்கியமாக அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப நல்ல காலங்க. உங்களுக்கு வந்துட்டு அர்த்தாஷ்டம சனீஸ்வரனால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் அவ்வளவா உங்களை வந்து பாதிக்காது, ஏன்னா நீங்கள் சனீஸ்வரனுடைய நட்சத்திரமே. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதகங்கள் பெருசாக இருக்காது. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாதகங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதாவது அசுப பலன்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல. இப்போ நம்ம வந்து சும்மா சைக்கிளில் போகிறோம் அப்படின்னோம்னாக்கா கீழே விழுந்தால் எந்த மாதிரி ஒரு அடிகள் வருமோ அந்த மாதிரியான அடிகளை நீங்கள் வந்து சந்திக்கக்கூடிய காலம் இது. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் நிறைய கவனம் செலுத்தணும், உங்களுடைய பயணங்களில் உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும். இது வந்து இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷமும் நீங்கள் உங்களுடைய இதில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அர்த்தாஷ்டம சனீஸ்வர காலத்தில் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அது வந்து விசாகமாக இருக்கட்டும், கேட்டையாக இருக்கட்டும், இல்லைன்னா அனுஷமாக இருக்கட்டும், நீங்கள் வந்து நினச்சதை முடிச்சிக்கணும், தடங்கள் இல்லாமல் உங்களுடைய விஷயங்கள் நடக்கணும். சனீஸ்வரனால் ஏற்படக்கூடிய பாதக பலன்கள் கம்மியாகணும்னு நினச்சிங்க அப்படின்னா தசரத மகாராஜா சொன்ன சனீஸ்வர ஸ்லோகத்தை 1 நாளைக்கு 2 முறை சொல்லுங்க. அந்த ஸ்லோகம் வந்து 10 வரி தான். அந்த 10 வரியை நீங்கள் வந்து 1 நாளைக்கு 2 தரம் சொன்னீங்க அப்படின்னா அர்த்தாஷ்டம சனீஸ்வரனால் ஏற்படக்கூடிய அசுப பலன்கள்லேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். அதே மாதிரி உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து குச்சனூர் சனீஸ்வர பகவானை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக இந்த சனி பெயர்ச்சி காலம் வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய காலமாக மாறும். இந்த குச்சனூர் சனீஸ்வர பகவான் வழிபாடு அப்படின்றது நீங்கள் வருடத்திற்கு 1 தரமாவது போயிட்டு வரணும். இந்த 2.5 வருஷமும் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 தரமாவது அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு இந்த பலன்கள் வந்து ஈஸியாக கிடைக்கும். அதே மாதிரி முதியோர்களுக்கு உதவிகள் செய்யுங்க. நிச்சயமாக இந்த சனீஸ்வர காலம் உங்களுக்கு சுப பலன்களை கொடுக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஸோ இந்த சனீஸ்வர பெயர்ச்சியை நம்ம வந்து சந்தோஷத்தோடு எதிர்கொள்ளும். அடுத்த 2.5 வருஷம் அவருடைய ஆதிக்கத்தின் கீழ் வரும்பொழுது நாம் எவ்வளோக்கு எவ்வளோ நன்மைகள் செய்ய முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நன்மைகளும் தானங்களும் செய்வோம். வருகின்ற சனீஸ்வர பெயர்ச்சியானது உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல சுப பலன்களையே கொடுக்கட்டும். எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் சந்தோஷம் நிலைத்திருக்கட்டும். மேலும் இது போன்ற ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்களுக்கு டிவோட்டி நேஷன் தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் பண்ணணும் அப்படின்னா ஆஸ்ட்ரலக்ஷ்மி ஜோதிட குருக்களம் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் கீழே இருக்குது, நீங்கள் அந்த நம்பரில் கால் பண்ணி பேசிக்கலாம். உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். நன்றி.